Shri Ram Jai Ram Jai Jai Ram. Namaskaram. Na Kavita Muruganandan. Namma Covai Charal Channel Moolama Vishnu Sahasranama Stotra Slokangala Cholli அதனுடைய திருநாமங்களுக்கான அர்த்தங்களை நம்ம பார்த்துட்டு வரோம். இதுவரைக்கும் 33 ஸ்லோகங்களும் திருநாமங்கள்னு பார்த்தா 320 திருநாமங்களை வரைக்கும் நம்ம பார்த்துருக்குறோம். இப்போ 34 ஸ்லோகத்தில் இருந்தும் திருநாமம்னு பார்த்தா 321 திருநாமத்தில் இருந்து நம்ம பார்க்கலாம். 34 ஸ்லோகம் இஷ்டோ விசிஷ்ட சிஷ்டேஷ்ட சிகண்டி நகுஷோ விருஷஹ க்ரோதஹா க்ரோதக்ருத் கர்த்தா விஸ்வபாகூர் மகீதரஹ. இஷ்டோ அப்படின்னா நல்ல காரியங்களுக்காக தியாகங்களை செய்கிறவங்களை ரொம்ப பிடிக்கும் அவருக்கு. அவிசிஷ்ட அப்படின்னா பிரளய காலத்தில் கூட எப்பயுமே மாறாத தன்மையுடையவர். சிஷ்டேஷ்ட பிரளய காலத்தில் தனக்கு மிகவும் பிடித்தமான பிரியமான ரமாதேவி துணையோடு இருப்பார். சிகண்டி அழகிய மயிலிறகை தன்னுடைய திருத்துழாய் சூட்டின அந்த கருங்குழல் கற்றை மாதிரி இருக்கிற அந்த சுருண்ட கேசங்களுக்கு மத்தியில் மயிலிறக ஆபரணமாக தரித்தவர். நகுஷோ அப்படின்னா அசுரர்களை ஒடுக்கியவர். விருஷஹ பக்தர்களின் மீது அன்பு அக்கறை இதை மழை மாதிரி பொழியிறவர். குரோதஹா அப்படின்னா கோப ஆவேசமிக்க அசுரர்களை க்ஷண நேரத்தில் அழித்தவர். குரோத கிருத் தீய காரியங்களை செய்கிற தீயோர் மீது கடும் கோபம் கொள்பவர். கர்த்தா அப்படின்னு எப்பையும் சுதந்திரமானவர். விஸ்வபாகூர் அப்படின்னா வாயு பகவானுக்கு பலத்தை அருளியவர். மகீதரக சகல லோகங்களையும் தன்னுடைய அதீத ஆற்றலால் தாங்கி கொண்டு இருப்பவர். 35 ஸ்லோகம் அச்சுத்த பிரதித பிராண பிராணதோ வாசவானுஜக அபாம்நிதி அதிஷ்டானம் அப்ரமத்த பிரதிஷ்டித. அச்சுத்த அப்படின்னா ஆறு பாவ விகாரங்கள் இல்லாதவர் அப்படின்னு ஒரு அர்த்தம் உண்டு. பிறப்பற்றவர், மாற்றமடையாதவர், ஆரம்பம் முடிவு இல்லாதவர், அழிவற்றவர். பிரதித அப்படின்னா படைப்பு தொழிலால் ரொம்ப பிரசித்தி பெற்றவர் இவர். படைப்பு தொழிலில் பிராண அப்படின்னா கிரண்ய கர்ப்பராக இருந்து அனைத்து உயிர்வாளிகளுக்கும் பிராணசக்தியை தருகின்றவர். பிராணதோ அப்படின்னா தேவ அசுரர்களுக்கும் பிராணனை வழங்கி இறுதியில் அதை திருப்பி எடுத்துக்கிறது மூலமாக அவங்களையும் அழைக்கிறவர். வாசவானுஜக வாமன அவதாரத்தின் போது இந்திரனோட இளைய சகோதரர் வாசவா அப்படின்னு அந்த பெயரில் பிறந்தவர் இவர். அபாம்நிதர் அப்படின்னா மிகவும் விசேஷமான படைப்பான சிருஷ்டிகளிலே மிகவும் அற்புதமான சமுத்திரத்தை படைத்தவர். அதிஷ்டானம் அப்படின்னா அனைத்துக்கும் ஆதாரஸ்தானமாக விளங்குபவர். அப்ரமத்த அப்படின்னா யார் யார் எந்தெந்த காரியங்களை செய்கிறாங்களோ அதை நன்கு கவனத்தில் வைத்து அதுக்கு ஏத்தா போல பலன்களை வழங்குபவர். பிரதிஷ்டித அப்படின்னா தன்னுடைய மேன்மையால் அனைத்தையும் படைத்து உறுதுணையாக அனைத்துக்குமாக நிற்பவர். 36 ஸ்லோகம் பார்க்கலாம். இப்போ நாம கந்த ஸ்கந்ததரோ துரியோ வரதோ வாயுவாகனக வாசுதேவோ பிருகத் பானூர் ஆதிதேவ புரந்தரக. ஸ்கந்தஸ் அப்படின்னா தன் பக்தர்களை காப்பாற்றுறதுக்காக வைகுண்டத்தில் இருந்து வந்தவர். ஸ்கந்த தரோ அப்படின்னா சுப்பிரமணியருக்கு சேனாதிபதி, தேவர்களுடைய சேனாதிபதி சுப்பிரமணியருக்கு உறுதுணையாக
இருப்பவர். துர்யோ அப்படின்னா அனைத்து பாரங்களையும் தாங்குபவர். ஏன்னா நாம் வந்து எல்லா கிருஷ்ணார்ப்பணம் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் சொல்கிறோம் இல்லையா, அப்போது நம்மளுடைய இந்த பாவபாரங்கள் இது எல்லாத்தையுமே சுவாமி தான் தாங்கிக்கிறாரு. அதனால தான் அவருக்கு துர்யோ அப்படின்னு ஒரு பேர் ஒன்று உண்டு. வரதோ அப்படின்னா முக்தியை அருளுபவர். வாயுவாகனக கருடனுடைய வாகன், அதாவது ஒரு திருநாமம், பெரிய திருவடின்னு நம்ம சொல்லக்கூடிய கருடனுடைய திருநாமம், தன்னை வேண்டி வணங்குறவருக்கு தன்னுடைய ஆற்றலில் ஒரு சிறு பகுதியை அப்படியே ஒரு கிஃப்ட் மாதிரி கொடுக்கக்கூடிய அவர் கருடன் வந்து அவர் மேலே அமர்ந்து பவன புத்திர அப்படின்னு அவருக்கு வாயு வாகனன்னு கூட சொல்லுவாங்க. கருடனுக்கு அவர் உட்கார்ந்து அவர் மேலே உட்கார்ந்து பெருமாள் அவர் மேலே அமர்ந்து தான் எல்லாம் பிரயாணிப்பார். அது மாதிரி சகல உயிர்வாளிகளுக்கும் சுவாசிக்கிற ஆற்றலை வந்து இவர் தருவார் அப்படின்னு ஒரு அர்த்தம் ஒன்று உண்டு. இது ரெண்டு அர்த்தமாக கொடுக்குறாங்க இந்த இடத்துல. வாசுதேவோ அப்படின்னா அனைத்துமாக நீக்கமர பரவி நிறைந்து இருப்பவர். பிருஹத்பானூர் அப்படின்னா சூரியனுக்கு ஒளிரும் சக்தியை அருளியவர். ஆதி தேவ அப்படின்னா முழு முதற் கடவுள். புரந்தரக நிலையற்றவைகளை தகர்த்து எரிபவர். இப்போது நாம் 34, 35, 36 ஸ்லோகங்களை பார்த்தோம். அதில் வர்ற திருநாமம்னு பார்த்தா 321லேருந்து 349 திருநாமம் வரைக்கும் அதனுடைய அர்த்தங்களை நம்ம பார்த்தோம். இனி நம்ம அப்கமிங் எபிசோடில் வந்து 37வது ஸ்லோகத்தில் இருந்து பார்ப்போம். திருநாமம்னா 350வது திருநாமத்தில் இருந்து வரும். ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.